வர்ணாலயா சினி கிரியேஷன்ஸ் வழங்கும் கீரா இயக்கத்தில் சமுத்திரகனியின் நடிப்பில் எட்டு திக்கும் பர மார்ச் 6 முதல் உலகமெங்கும். ஃபஸ்ட்டு என்னுடைய அம்மா அப்பா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் என்னை எந்த கேள்வியும் கேட்காம என்றைக்கா ஒரு நாள் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லி நம்பி எனக்கான என்ன எல்லா செலவுகளையும் பார்த்துக்கிட்டு இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட்டாக இருந்து இன்றைக்கி தான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒன்று கொடுத்துருக்கேன். அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் என்னுடைய ரோல் மாடல் என்னுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் வந்து நான் சின்ன வயசில் வந்து நம்மளுடைய கவனம் எது மேலே வேணால் போயிருக்கலாம், என்னுடைய கவனத்தை சினிமாவை நோக்கி ஈர்த்து இன்றைக்கி இந்த இடத்துல நான் நிற்க வச்சுருக்கிறது அவர் தான். அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு என்னுடைய நன்றி. நான் வந்து தமிழ் சினிமாவுடைய ரசிகன். இப்போ வரைக்கும் தமிழ் படங்கள் பார்த்து 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 தமிழ் படம் பிடிச்சி போய் தமிழில் சினிமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசையோடு வந்தேன். வேர்ல்டு மூவிஸ்லாம் பார்த்தாலும் உலக சினிமாக்கள் பார்த்தாலும் எனக்கு இந்த சினிமா கற்றுக் கொடுத்தது இந்த தமிழ் சினிமா தான் பிடிக்கும். ஜாலியாக ஆடியன்ஸோட உட்காந்து கை தட்டி ரசித்து பார்க்குற அந்த தமிழ் சினிமா பிடிக்கும். தமிழ் சினிமாவிற்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் இந்த படத்தை வந்து ப்ரீமியர் ஷோலேயே பார்த்துட்டு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்த வெப்சைட்ஸ் யூடியூப் ரிவ்யூவர்ஸ் ட்விட்டர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க எல்லாருக்குமே, ஏன்னா அவங்க போட்ட உடனே அடுத்த நாள் வந்து ஒரு நல்ல இது இருந்துச்சு, ஓகே பார்க்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கமலா தேட்டரில் இந்த படத்துடைய ப்ரெஸ் ஷோ போட்டிருந்தாங்க, நாங்கள் போயிருந்தேன். ரொம்ப பயத்தோடு போனேன், ப்ரெஸ் மேலே ஒரு பயத்தோடு போனேன். அந்த இன்டர்மிஷனில் வந்து எனக்கு அவங்க கொடுத்த வரவேற்பை பண்ண சொன்னாலே எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. இவ்வளோ புகழ்வாங்களா ஒரு ப்ரெஸ் வந்து ஒரு படத்தை அப்படின்ட்டு. அந்த டெய்லிஸ் அந்த நம்ம ஊர் பத்திரிகைகள்லாம் இந்த படத்தை வந்து ஒரு ஏ சென்டர்லேயும் ஃபேஸ்புக் அந்த வட்டத்துக்குள்ளே டாப்பிக்காக இருந்த அந்த படத்தை பிஎன்சி சென்டரில் மதுரை போன்ற ஊர்களில் நாகர்கோவில் மாதிரி ஊரில் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தது ப்ரெஸ். அந்த ப்ரெஸ் ஷோ முடியும் போது எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. இப்போ வரைக்கும் எனக்கு அக்கறையாக எனக்கு கால் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசி பண்ணுங்கள் விட்டுறாதீங்க இந்த படத்தை இந்த கண்டென்ட் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் பண்ணுன்னு சொல்லி இண்டிவிஜுவலாக எனக்கு ஃபோன் பண்ணி பண்ணாங்க. எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடிலாம் வேறு யாருக்கா இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் ஒரு படம் பிடிச்சிட்டா என்ன வேணால் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ கால்ஸுங்க இண்டஸ்ட்ரியில் இருந்து. நான்லாம் ரொம்ப நெகட்டிவாக நினச்சிட்டு இருந்தேன், என்னடா யாருடைய தோல்வியை பற்றி மட்டுமே தான் எங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், நம்மளும் தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு படம் ஜெயிச்சிட்டா பிடிச்சிட்டா இப்படியெல்லாமா செலிப்ரேட் பண்ணுவாங்க, இப்படி கால் பண்ணி பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. யாருமே எந்த ஈகோவும் இல்லாமல் நான் லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க ஃபோன் பண்ணி பேசினவங்க, அவங்க எல்லாருக்குமே நன்றி. குறிப்பாக இனியவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. அவர் இந்த படத்தை பார்த்துட்டு என்னையும் கேமராமேன் பாஸ்கரையும் வந்து நேரில் பார்த்துட்டு ஒரு பெரிய குழு வச்சு தனியாக ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த மொமெண்ட் வரைக்கும். அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள். அதுக்கப்புறம் இந்த படத்தில் என் கூட முதல்ல எனக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும்னா டிக்யூ. நான் அவர் ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்கேன், அவர் 25 படம் பண்ணியிருக்காரு, இது வரைக்கும் எந்த மேடையிலையும் அவரை நான் சார் அப்படின்னு சொல்லவே இல்லை. எங்கள் வீட்டில் கேட்டாங்க, என்னடா நீ பாட்டு போய் டிக்யூங்கிற துல்கருங்கிற அப்படிங்கிற அந்த மாதிரி தான் என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாரு. இந்த படத்துக்கு ஓகே சொன்னதுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன் அப்படின்னா டிக்யூ இந்த படத்துக்கு ஓகே சொல்லிட்டாருன்னு சொன்னதுக்கப்புறம் தான் என் மேலே ஒரு மரியாதை வந்துச்சு எல்லாருக்கும். ஓகே நான் கதை சொல்ல போகிறேன், யாருப்பா ஹீரோ அப்படின்னா டிக்யூ, ஓகே அவர் ஓகே சொல்லிட்டாருன்னா அந்த கதையில் ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் மீதி எல்லா இடத்துலையுமே வந்து என்னை வந்து வரவேற்றாங்க. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அந்த நன்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் இன்னொரு வாட்டியும் சொல்லிடுறேன். ஏன் நன்றி அப்படின்னா அந்த கதையை கேட்டு நடிக்க வந்தது மட்டும் இல்லாமல் என்ன கேட்டாரோ அதுவே படமாக்க அனுமதித்தார். நான் என்ன கதையாக கொண்டு போனோம், என்ன நரேட் பண்ணணும், ஸ்கிரிப்டில் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே படமாக பண்ணுறதுக்கு அனுமதித்தார். ரக்ஷனுக்கு எத்தனை சீன்ஸ் இருக்குது, ரித்துக்கு எவ்வளோ இருக்குது, இன்டர்மிஷனே அவங்க மேலே தான் இருக்குது, நிரஞ்சனிக்கு எவ்வளோ இருக்குது, கௌதம் சாருக்கு என்ன ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது, அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாமல் நம்ம என்ன சொன்னமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி எனக்கான எல்லா உரிமையும் எனக்கான எல்லா அனுமதியும் கொடுத்த அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் ரித்து வருமா, தெலுங்குலேருந்து பெல்லிச்சுப்புலுன்னு சொல்லி எக்ஸ்ட்ராடினரி ப்ரொஃபைல் வச்சுருந்தாங்க. அவங்களோட டெடிக்கேஷன், ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அவங்க வந்து அதுக்கு ப்ரிப்பேர்டாக வந்த விதம், எந்த ஒரு ரீடேக்குமே எடுக்காமல், ஏன்னா நம்ம ஃபஸ்ட் படம் பண்ணுறோம், நமக்கு ஏகப்பட்ட இது இருக்கும், ப்ரெஷர்ஸ் இருக்கும், சீக்கிரம் முடிக்கணும், அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்ன்ட்டு அவங்களாம் வந்து ரீடேக் வாங்கி டைம்லாம் அதிகமாக்கியிருந்தோம்னா அது எல்லாமே ரொம்ப கொலாப்ஸ் ஆகிருக்கும், கூட இருக்கும் எல்லாருடைய எனர்ஜியும் அப்படியே டவுன் ஆகிருக்கும். அதெல்லாம் இல்லாமல் அந்த தமிழ் அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்களோட உச்சரிப்பு. உண்மையாக சொன்னோம்னா நாங்கள் எடிட்டில் வந்து ஒரு மற்ற ஸ்டேட்லேருந்து வந்து நடிக்கிற ஒருத்தங்க நடித்த மாதிரி எங்களுக்கு தெரியல டப் பண்ணுறதுக்கு முன்னாடி, ப்ராப்பராக இருக்கும் அவங்களோட தமிழ் வார்த்தைகள்லாம். கொஞ்சம் தெலுங்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால மட்டும்தான் நாங்கள் வந்து டப்பிங் பண்ணோம். அவ்வளோ டெடிக்கேட்டடாக இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ரெண்டு கேரக்டரைசேஷனுமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ரித்து. அப்புறம் ரக்ஷன், அபிஷேக்கோட ஃபேவரேட் ரக்ஷன்,
கலக்க போகுது யாரில் வந்து ஆல்ரெடி மிகப்பெரிய பேரை சம்பாதிச்சு வச்சுருந்தான். இந்த படத்தில் வந்து இந்த படத்து மூலியமாக தான் தெரியும் எனக்கு. நான் கலக்க போகுது யாரில் பார்த்துட்டு இந்த படத்துக்காக அப்ரோச் பண்ணியிருந்தேன். ரொம்ப சின்சியராக இந்த படத்துக்காக முதலே ஸ்கிரிப்டை வாங்கிட்டு போயிட்டு தன்னால் முடிஞ்ச எல்லா ஹியூமரையும் பண்ணால் அதெல்லாம் இவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும்னு நாங்களே எதிர்பார்க்கல. எல்லாமே எவ்ரிடே மார்னிங் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தோம். ஐ மீன் ஒரு பாதி ஸ்கெடியூல் வரைக்கும் சரிங்களா, அந்த மாதிரி நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சின்சியராக. அதே மாதிரி நிறைய பேர் என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்க. இந்த சாங்கில் ஒரு டைலாக் வரும், மற்றவங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து எல்லாருக்கும் வேணுங்கிறது தான் கிடைக்கும், ஆனால் இங்கே மற்றவங்களுக்கு வேணாங்கிறது தான் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த டைலாக் வந்து எழுதுனது ரக்ஷன் தான். ஸ்பாட்டில் வந்து கேட்டான்னா என்ன ஷாட்னே அப்படின்ட்டு, இந்த மாதிரி ஆர்ஃபனேஜரா ஆர்ஃபனேஜ் இப்போ எல்லாமே கொடுக்குறோம், ஆனால் கொஞ்சம் டைலாக் பார்க்கட்டானா அப்படின்னு நான் பார்த்தேன். அப்புறம் வந்து சொன்னான், ஆனால் இந்த மாதிரி ஒரு டைலாக் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. காமெடியில் தான் இன்புட் கொடுப்பான், என்னடா சென்டிமெண்ட்லாம் பேசுகிறான், கொஞ்சம் விட்டால் நம்மளே ஓவர் டேக் பண்ணிடுவோம் அப்போ இருக்கிற ஒரு மயத்தோட அந்த டைலாக் அக்செப்ட் பண்ணி நம்ம இது பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படத்துக்காக. இன்றைக்கி எனக்கு ரொம்ப அவங்ககிட்ட சொன்னேன், டே என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டு படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டுலாம் எனக்கு ஒன்றும் நல்லா இருந்தது பிடிச்சிருந்ததுரா. படத்தில் யாருமே பெருசாக எமோட் பண்ணல, யாருமே ரொம்ப சட்டிலாக இருக்காங்க, நீ மட்டும் தான் வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க, உன்னை அக்செப்ட் பண்ணது பெரிய விஷயம், ஏன்னா கொஞ்சம் தவறி இருந்தாலும் அது வந்து ஒரு ரொம்ப இரிட்டேட்டிங் திங்காக மாறிருக்கும். அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கான். சூப்பரா, தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நிரஞ்சனி அகத்தியன், ஒரு எஸ்டாப்ளிஷ்டு காஸ்டியூம் டிசைனர், அவங்கக்கிட்ட போய் நடிக்கணும்னு சொன்ன உடனே முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணது அவங்கள தான் இந்த படத்துலேயே, நீங்கள் நடித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீமோடு டிஸ்கஸ் பண்ணோம். என்னப்பா இவங்க மாட்டேங்கிறாங்க, வேறு ஏதாவது ஆப்ஷன் போலாம் பண்ணும்போது நம்மளோட தம்பிகள் அப்புறம் கேமராமேன் பாஸ்கரில் இவங்க பண்ணட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு போய் கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு பாவம், அவங்களுக்கு நான் ரிகர்ஸ் கொடுக்கல, அவங்க டிக்டாக் வீடியோ கூட பண்ணதில்லை, அவங்களை கூப்பிட்டு வந்து திடீர்னு மொதல் நாள் எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு நடிங்க அப்படின்னு சொல்லி அவங்களை டார்ச்சர் பண்ணி ரெண்டு வேலை வேறு. காஸ்ட்யூமும் காலையில் வந்தோன்னே எல்லாருக்கான காஸ்ட்யூமே பிரித்து வைக்கணும், நிறைய மாண்டாஜஸ் வேறு இருக்கும், அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பண்ணாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் நிரஞ்சனி, தேங்க்யூ. நல்ல பேர் உங்களுக்கு வந்திருக்கு தேன்மொழி, தெலுங்குலேயும் அவங்கள பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த மங்காத்தால ஒரு டைலாக் வரும், சார் நாங்களாம் அசம்பிளாக இருந்தோம், கடைசியாக வந்தான் சார் விநாயக் மகாதேவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாறுமாறானோட பிஜிஎம் மியூசிக் கூட என்ட்ரியை யோசிச்சு பாருங்கள் ஜிவிஎம் சார். யோசிச்சு பாருங்களேன், அவர் ஒரு டைரக்டருங்க, அவர் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து அது ஜார்ஜ் ஆலியோ இங்கேயோ இருந்தார், சம்மந்தமே ஒரு நம்பர்லேருந்து மெசேஜ் வருது, சார் நான் தேசிங், நான் ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் படத்தில் நடிக்கணும்னு. அவர் ரியாக்ஷன் எப்படி இருந்தாருங்க, டே யார் நீ முதல்ல அதான் சொல்லு, நீ என்ன படம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ரியாக்ஷன் இருந்திருக்கும். அப்போ ஆப்வியஸாக அவர் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டார், நம்மளே அப்படி தானே, திடீர்னு எங்கேயாவது ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து உங்களை மீட் பண்ணணும்னா நம்ம எப்படி மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு என்னென்னா ஃப்ராங்காக நான் சேட்டர் சொன்ன மாதிரி நான் இந்த கேரக்டர் நான் அவருக்காக எழுதலை, நான் கதை சொல்லும்போது டிசைனாக இருக்கும்போது வேறு ஒருத்தருக்காக இருந்துச்சு, பட் அவரை என்னால் அப்ரோச் பண்ண முடியல. அப்புறம் உடனே இமீடியட்டாக மைண்டுக்கு வந்து எனக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் தேவைப்படுது, கௌதம் சார் பண்ணால் நல்லாயிருக்கும், இது வரைக்கும் சின்ன சின்னதாக கேமியோ பண்ணியிருக்காரு, ஒரு முழுநீள ரோல் கௌதம் சார் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னும் போது விடாப்பிடியாக அவரை நான் துரத்தி டார்ச்சர் பண்ணி அவரை வந்து சம்மதிக்க வச்சேன். அவர் எஸ் ஒன்று அந்த மொமெண்ட்டு தான் நான் இந்த படம் சைன் பண்ண ஒரு சந்தோஷமே எனக்கு வந்துச்சு, அப்பா இப்போ நம்ம படம் தப்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் அந்த மொமெண்ட் என்னால் மறக்க முடியாது, நானும் ரக்ஷனும் போய் கௌதம் சார் பார்த்து அவர்கிட்ட அந்த எஸ் வாங்கின அந்த மொமெண்ட். ஆமாம், அவர் ஓகே சொன்னவொடனே சங்கீதா ஹோட்டலில் போய் டீ போண்டா சாப்பிட்டான் தான் எங்களோட சக்ஸஸ் பார்ட்டி. அந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறது, அவரை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல, எது சொன்னாலும் ரொம்ப இதுவாக தான் இருக்கும், ஜாஸ்தி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு புதுமுக இயக்குனர் கூப்பிட்றான், ஏதோ பண்ணுறான், நம்மளை காப்புங்கிறான், அதுங்கிறான், என்னென்னோ காஸ்டியூம் கொடுத்து நடிக்க சொல்கிறான், ஏர்போர்ட்டில் ஓட சொல்கிறான் அப்படின்னும்போது தெரியல இதெல்லாம் எப்படி ஏன் பண்ணார், எதுக்காக முதல்ல பண்ணணும், எதுக்காக அவர் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விலாம் எனக்குள்ளேயே இருந்துச்சு. நானே கேட்டேன், ஏன் சார் பண்ணிங்க அப்படின்ட்டு கேட்டேன். அந்த மாதிரி அதே மாதிரி அந்த ஃபைனல் சீன் வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப தேங்கி தேங்கி சொன்னேன், அவரை கூட்டிகிட்டு வந்துட்டேன் நடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் அவர் நடித்ததுக்கப்புறம், சார் இந்த மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ஃபினிஷிங் வச்சிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் மாற்றிறேன் சார் அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே என்கிட்ட தைரியம் சொல்கிறாங்க, போய் சொல்லுங்கள் போய் சொல்லுங்கள், இன்றைக்கி எல்லாருமே நாங்கள் ஷூட்டில் வந்தோம், டிக்யூலாம் சார் போய் சொல்லுங்கள் ப்ரோ, இன்றைக்கி சொல்லலைன்னா எப்போ அப்புறம் ஷூட் பண்ணோம்ல அப்படின்ட்டு போய் சொன்னேன். அப்படியே கேட்டார், பயங்கரமாக பயந்து பயந்து சொன்னேன், ஏ ஸ்வீட்டா பண்ணிடலாம்டா, இதுகண்டா யோசிச்சா சூப்பராக இருக்கேடா, சூப்பராக இருக்கேடா பண்ணிடலாம்டா அப்படின்னாரு. அதுவும் மட்டும் சொல்லிவிட்டு நான் அப்போ வந்து வேறு ஒரு லொக்கேஷனில் இருந்தோம், சார் இங்கேயே பண்ணிடலாமா சார், ஏய் காஃபி ஷாப்பில் பண்ணலாம்டா, அதான் நம்ம ஸ்டைல் அப்படின்னாரு. யோசிச்சு பாருங்கள், அந்த சீனை அக்செப்ட் பண்ணி அதை நான் காஃபி ஷாப்பில் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு, அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு காப்பாக நடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறம் அவர் ஜிம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டோன் டவுன் ஆகிட்டு வந்தார். செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு திடீர்னு நாங்கள் பார்த்தா வேறு மாதிரி இருக்கார், சார் என்ன சார் காப் யூனிஃபார்ம் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ தான் சொன்னார், ஒரு 8 to 10 kgs லூஸ் பண்ணேன்டா, டயட்டில் இருந்தேன் ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ அந்த காஃபி ஷாப்
அது வந்து என்ன பண்ணார், நான் என்ன சொன்னேன் சார், அப்போனா காஃபி ஷாப் நீங்களே கொஞ்சம் அதில் லைன்ஸ்லாம் எழுதிறீங்களா, எனக்கு இந்த மாதிரி ஐடியாவில் வேணும் அப்படின்னு. அன்றைக்கி ஸ்பாட்டுக்கு வந்தார் சார், லைன்ஸ் சார் கொண்டு வந்துடுறா அப்படின்னாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் போய் பார்க்குறேன், ரூமில் எல்லாரையும் அனுப்பிட்டு தனியாக உட்காந்து அந்த லைன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காரு ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி. இன்றைக்கி நம்ம இதை தான் பேச போகிறோம் அப்படின்ட்டு. நான் போனவொடனே என்கிட்ட அந்த லைன்ஸ்லாம் காமிச்சு ஓகேவானாரு. ஓகே சார், அன்றைக்கி போனோம், நானும் பாஸ்கரும் கேமரா வச்சோம், மானிட்டர் பார்த்தோம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஈச் அண்ட் எவ்ரி லைன் எக்ஸ்பிரஷன் முதல் கிட்டக்கு அவரே பண்ணது. நாங்கள் கட்டே சொல்லலை, ஒரே டேக்கில் ஓகே பண்ணார். அது வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இதுக்கு மேலே பேசினா உங்களுக்கு ஷையாக இருக்கும்னு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என்னுடைய டீம் பாஸ்கர், பாஸ்கர் கேமராமேன் வந்து பற்றி சொல்லணும்னா அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதர் பார்க்கவே முடியாதுங்க. நான் பல இடங்களில் சொன்ன மாதிரி தான், யார் உலகின் மோசமான மனிதனை கொண்டு போய் நீங்கள் பாஸ்கர்கிட்ட விட்டாலும் நல்லவனாக மாறிடுவான். இவர்கிட்ட மட்டும் நான் கோவப்பட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி. சச் அ ஃபண்டாஸ்டிக் பர்சன். அவர் வந்து ஒரு ப்ரொடியூசருடைய, ஒரு டேரக்டருடைய, ரெண்டு பேருடைய கேமராமேனாக இருக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஒன்று டேரக்டரோட கேமராமேனாக இருந்தால் நிறைய லைட்ஸ் கேட்கணும், ப்ரொடியூசரோட கேமராமேனாக இருந்தால் கம்மி லைட்ஸ் கேட்கணும். இவர் ரெண்டுத்தையுமே பண்ணி கொடுக்குற லைட்ஸை வச்சு கரெக்டாக பர்ஃபெக்டாக நமக்கு என்ன ரிச்னஸ் வேணுமோ அதை வந்து கொடுத்துருக்காரு. தயவு செஞ்சு பாஸ்கர் பெரிய படங்கள் ஒர்க் பண்ணோம், பெரிய இடத்துக்கு போகணுங்கிறது என்னுடைய இந்த படத்தின் வெற்றி மூலமாக ஒன்று நடக்கணும்னு ஆசைப்பட்றேன், அது பாஸ்கருடைய வளர்ச்சி. அப்புறம் பாஸ்கருடைய டீம் ஃபண்டாஸ்டிக்கான பசங்க எல்லாருமே, ஜெகன், ஜெயா, ஒவ்வொருத்தருமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு ஸ்டேஞ்சை ஒரு டீமில் இருக்கும், அவங்களுக்கு எங்களுக்கு ஈகோ பிரச்சனை, நாங்கள் ஒன்று சொல்கிறோம் உங்களால் தான் லேட் அப்படிங்கிற மாதிரி எதுவுமேலாம் இருந்ததே கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லாம் ஒரு அண்ணன் தம்பிங்க அந்த ஒரு இதில் தான் ஒர்க் பண்ணியிருப்போம். ஒரு மைக் யூஸ் பண்ணாத, ஒரு அப்யூசிவ் வேர்ட்ஸ் இல்லாத ஒரு செட்டாக எங்கள் செட் இருந்ததுன்னா அதுக்கு முக்கிய காரணம் கேமராமேன் அண்ட் டீம் தான். அப்புறம் எடிட்டர் பிரவீன் ஆண்டனி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் பண்ணுற வரைக்கும் எனக்கு எடிட்டிங்னா நம்ம சொல்கிறத வெட்டி கொடுப்பாங்க, ஒட்டி கொடுப்பாங்க அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு எடிட்டர் படத்தை வந்து டைரக்ட் பண்ணுவார், இந்த எமோஷன் இவ்வளோ தான் இருக்கணும், இந்த சீனை தூக்கி இங்கே போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு புரிய வச்சது, எனக்கு எடிட்டிங்கை சொல்லி கொடுத்தது பிரவீன் ஆண்டனி. அவருடைய இன்புட்ஸ் பயங்கரமாக இருக்கும். இந்த மாண்டாஜஸ் நிறைய இருந்தது இந்த படத்தில். ஐயோ இவ்வளோ மாண்டாஜ் இருக்கே போர் அடிச்சிருமே என்பது, ஒவ்வொரு மாண்டாஜுக்கும் ஒவ்வொரு தீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கார் மாண்டாஜ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் ரெண்டு நாள் டைம் எடுத்தார். ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்கினாரு, போன உடனே போய் காமிச்சார், பார்த்த உடனே பிடிச்சிருந்தது. அந்த கார் மாண்டாஜ் பற்றி நிறைய பேர் ரிவ்யூவில் சொல்லியிருந்தாங்க, அந்த கார் ஆக்ட் பண்ணி எடுக்கிற அந்த மாண்டாஜ். அதுக்கு வந்து முழுக்க முழுக்க அந்த கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் பிரவீன் ஆண்டனி அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட். இனிஷியலி சந்தானம் சார் ஃபியூ போர்ஷன்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தார், அவருடைய பெரிய படங்கள் கமிட்மெண்ட்னால இதில் தொடர முடியல. அதுக்கப்புறம் வந்து உமாஷங்கர் அப்படின்னு ஒருத்தர் வந்தார், அவரை பார்த்த உடனே எங்கள் எல்லாருக்குமே டவுட்டாக இருந்துச்சு, குரு நீங்கள் கோ டைரக்டர் அண்ணன், எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குண்ணே, இவர் நமக்கு வேண்டானே அப்படிங்கிற மாதிரி சந்திரமுகி படத்தில் அவர் வடிவேல் மாதிரியே சொன்னார். எங்கள் நாங்களும் வந்து உண்மையாகவே சொல்கிறோம் சார், தயக்கத்தோடு தான் உங்கள்கிட்ட வந்தோம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய ரெண்டு நாள் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பயம் இருக்கும் சார், ஸ்பாட்டுக்கு போகும்போது நம்ம கேட்டது தான் அங்கே ரெடியாக இருக்காங்கிற ஒரு பயத்திலே தான் காரில் வருவோம். நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம கேட்டது கண்டிப்பாக அங்கே இருக்கோங்கிற நம்பிக்கையில் வந்தோம் சார். நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இது வீட்டிலேருந்து ஸ்பாட்டுக்கு வர அந்த ஒரு ஜேர்னி இருக்குல்ல சார், அந்த ஜேர்னி நமக்கு ப்ளசண்ட்டாக இருந்துட்டாலே போதும் சார். அந்த ஜேர்னியில் நம்ம யோசிக்கவே கூடாது, அது நடந்துருமா இது நடந்துருமா அது இந்நேரம் இந்த பூகம் அங்கே விடிச்சிருக்கமான்ட்டு. அந்த வீட்டிலேருந்து கிளம்பி நமக்கு ஸ்பாட்டு வர வரைக்கும் சந்தோஷமாக வரும்ல, இன்றைக்கி நம்ம கேட்டதெல்லாம் நடக்கணும், அது உங்களால் தான் சார். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ. அந்த செட், அந்த கார் கராஜ் போர்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுத்ததெல்லாம் ஃபண்டாஸ்டிக் சார், சூப்பர். அதுக்கப்புறம் மியூசிக் சூரஜ், மசாலா காஃபி பேண்ட்லேருந்து சூரஜ் சந்தோஷ்னு ஒருத்தர், அவரால் இன்றைக்கி இங்கே வர முடியல. நம்ம கேட்ட மாதிரி எல்லா சாங்ஸுமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்தாரு, அவருக்கு நன்றிகள். அப்புறம் ஹர்ஷவர்தன் ரமேஷ்வர் தான் இந்த படத்துக்கு பிஜிஎம் பண்ணார், அர்ஜுன் ரெட்டி அண்ட் கபீர் சிங் பண்ணார். போஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த படத்தை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனது, இன்னொரு தளத்துக்கு கொண்டு போனது, அந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஷாட்லாம் வெளில வரும்போது இன்றைக்கி தேட்டரில் கிளாப்ஸ்னு, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஹர்ஷவர்தன் ரமேஷ்வர், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒரு முக்கியமான பர்சன் என்னுடைய தம்பி ரகுராம் ரவிச்சந்திரன், அவன் தான் அந்த கார் ஹேக்கிங்கோடைய அந்த சின்ன பிட்டு, அந்த அந்த கார் சவுண்ட்ஸு, கார் அன்லாக் பண்ணுற சவுண்ட்ஸு, லாக் பண்ணுற சவுண்ட்ஸு, டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட்ஸை வச்சு ஒரு சின்ன பிட்டு கம்போஸ் பண்ணது அவன் தான். டியூ டு சம் லீகல் இஷ்யூஸ் உன்னோட பேரை நான் கிரெடிட்டில் போட முடியலடா, அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருந்தது கார்பரேட் கம்பெனிங்கிறதுனால. ஐ எம் ரியலி சாரி, தேங்க்யூ ஸோ மச். அதை எல்லா கிரெடிட்டும் உனக்கு தான் சரியா. அவரை ஸ்டேஜில் கூட்டி நிறுத்த முடியாது, ரொம்ப ஹைட் அவர், அதனால் பாவம் வேண்டாம். அதுக்கப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர், அவர் தான் இதை தொடங்கி வைத்தவர். முதல் முதல்ல மாஸ்டர் நான் டிக்யூக்கு கதை சொன்னோன்னொன்னே நாலாவது நாள் அன்றைக்கே கொண்டு போய்ட்டு நாலாவது நாளில் கதை சொல்ல ஏற்பாடு பண்ண சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர். அவர் இங்கே இல்லை, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்தது அவர் தான். நியாயமாக நான் காலில் விடணும்னா அது அவர் காலில் தான் விழுந்து தேங்க்ஸ் சொல்லணும். அவர் இங்கே இல்லை, பட் அவருடைய ஆசீர்வாதம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் கோரியோகிராஃபர் ஷெரீஃப் மாஸ்டர், சிரிக்கலாம் பறக்கலாம் சாங் அவர் தான் பண்ணியிருந்தார், எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண ஸ்டுடியோஸ், ஸ்நாக்ஸ் ஸ்டுடியோஸ் அண்ட் டிஐ அண்ட் ஐஜின் நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. குறிப்பாக நாக்ஸ் ஸ்டுடியோஸ், ஏன்னா ரக்ஷன் மட்டுமே கிட்டத்தட்ட 25 நாள் வார்த்தை வார்த்தை டப்பிங் பண்ணான், ஒவ்வொரு வார்த்தையாக டப்பிங் பண்ணான். இவனை இவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு டப்பிங் கோஆப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
அப்புறம் இந்த படத்துடைய ட்ரோன் ஷாட்ஸ் நிறைய பேர் பாராட்டினாங்க, இந்த படத்தில் ட்ரோன் ஷாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமாட்டோகிராஃபர் சொல்கிறத கேட்டுட்டு இமீடியட்டாக அந்த டைமுக்குள்ளே அதை ஆப்ரேட் பண்ணி நமக்கு வேண்டிய ஷார்ட்ஸை கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப டேலண்டடான ஒரு ட்ரோன் ஆப்ரேட்டர் வேணும். பிரபு எங்கள் டீமுடைய சிவகார்த்திகேயன் எங்கே அவர், தேங்க்யூ ஸோ மச் பிரபு. எல்லா புகழும் உங்களுக்கு தான் இந்த படத்தோட ட்ரோன் ஷாட்ஸ். அவர் 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 கம்போஸ் பண்ணுறாரு, இருந்தாலும் அவர் என்ன கேட்டாரோ அதை இமீடியட்டாக கொடுக்குறீங்களா? மேகாலயாலலாம் நமக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் இருந்தது அந்த ட்ரோன் ஷாட் எடுக்க, இமீடியட்டாக அந்த 2 ஷாட்டுமே எடுத்து கொடுத்தீங்க, தேங்க்யூ. இன்றைக்கி வெளியே வரும்போது அந்த ப்ளசண்ட்டோட வராங்கன்னா அதுக்கு நீங்கள் எடுத்த ஷாட் தான் காரணம், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இந்த படத்துக்காக விஎஃப்எக்ஸ், நாங்கள் வந்து ஒரு முக்கியமான உண்மையை சொல்ல போகிறோம். இந்த படத்தில் மொத்தம் 1400 விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 90 மினிட்ஸ் 1.5 மணி நேரம் படத்தில் விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் இருக்குது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப டைம் எடுத்து நான் பண்ணது காரணம் அதுதான். நான் முதலே நான் உங்களுக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்லேன்னா, ரொம்ப ப்ரீமெடிடேட் பண்ணிட வேண்டாம், அப்புறம் எது சிஜி சிஜினே தேடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் விஎஃப்எக்ஸ் டீமில் இருக்க ஃபாசில், சனத் அண்ட் சதீஷ். உண்மையாக சொல்கிறேங்க, இது அவங்க படமாக நினச்சி அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்ததுனால மட்டும்தான் இந்த அப்ரிசியேஷன் எல்லாமே. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், இன்றைக்கி இந்த படம் ரிச்சாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லாமே நம்பகத்தன்மையாக இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்க பண்ணி கொடுத்தது தான். இன்ஃபேக்ட் ரொம்ப பட்ஜெட்டில் எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி எனக்காக சில சாக்ரிஃபைஸும் பண்ணி இந்த ப்ராஜெக்டை வந்து அந்த டீம் முடிச்சு கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபாசில், சனத், சதீஷ் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, தேங்க்யூ ஸோ மச் சார். போஸ்ட் ப்ரொடக்ஷனில் 2 பேர் நான் சொல்லுவேன் சார் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது, ஒன்று ஹர்ஷவர்தன், இன்னொன்று விஎஃப்எக்ஸ் டீம். தேங்க்யூ, நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அப்புறம் போஸ்டர் டிசைனர் தண்டோரா, அவருடைய டிசைன்ஸ் நல்லா சூப்பராக இருந்தது. எஸ்எஃப்எக்ஸ் டீம் ஹரி அண்ட் சச்சின், என்னுடைய ரொம்ப நாள் நண்பர்கள். அவங்க படமாக தான் பண்ணுவாங்க, ஏன்னா நான் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ரூமில் இருக்கும்போதே எனக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு, என்னுடைய ட்ரெய்லர்ஸ்க்கெலாம். ஸோ மிகப்பெரிய நன்றிகள் அவங்க ரெண்டு பேருக்குமே, மோஸ்ட் டேலண்டட் பீப்புள் இந்த இண்டஸ்ட்ரி. அப்புறம் இந்த படம் பார்த்துட்டு எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து கால் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும், ஏன்னா அந்த லிஸ்ட் நான் போட முடியாது, நான் தூரத்துலேருந்து பார்த்த டிரெக்டர்ஸ்லாம் எனக்கு கால் பண்ணி சூப்பர்ப்பா அப்படின்றாங்க, நம்பர் தேடி கண்டுபிடிச்சிப்பா. ஏன்னா இன்றைக்கி நான் நிறைய பேருக்கு எனக்கு விஷ் பண்ணும்போது சொன்னேன், பிறந்த நாள் வாழ்த்து எனக்கு ஹெச்பிடின்னு 3 லெட்டரில் முடிஞ்சிடுச்சு, ஹெச்பிடின்னு போட்டு ஒரு எமோஜி. நிறைய விஷயத்துக்கு எமோஜியில் முடிக்கிற இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய ஆர்டிக்கிள்லாம் எழுதி நமக்கு மெசேஜ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்குலாம் டைம் இருக்கா அப்படின்னு நினைக்கும் பொழுது, இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி ஒரு பிடிச்ச விஷயம் வந்து அதை என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி கூட நின்று இந்த இண்டஸ்ட்ரி பீப்புள் எல்லாருக்குமே நன்றி. வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிறத மறுபடியும் நிரூபித்த ஆடியன்ஸ், தேட்டருக்கு வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே இண்டிவிஜுவலாக ட்வீட் பண்ணாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ட்வீட் போடுறவங்களும் சரி, பாராட்டுறவங்க, ரிவ்யூ பண்ணுறவங்க, யாருமே இதில் இருக்க சர்ப்ரைஸை வெளியே சொல்லவே இல்லைங்க. படம் பார்த்தவங்களும் போயிட்டு திரும்ப ஒரு கேங்கை கூப்பிட்டு வந்து நீங்கள் பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் காட்டுறாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆல்சோ தேட்டர் ஓனர்ஸ், ஒரு படத்தை வந்து அந்த கண்டென்ட் நல்லா இருந்தவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எவ்வளோ அழகாக அதோட ஆக்குமெண்ட்ஸை போடுறீங்க, அது வந்து பூஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, அது இன்னும் பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த கண்டென்ட்டை நீங்களாம் பாராட்டும் போது, தேட்டர் ஓனர்ஸ் பாராட்டும் போது, ஐ தேங்க் த தேட்டர் ஓனர்ஸ். ட்விட்டரில் ஆக்டிவாக இருந்துக்கிட்டு ஆடியன்ஸுக்கும் தேட்டருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிற தேட்டர் ஓனர்ஸ்க்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் வந்து இந்த சினிமாவில் வந்து எனக்கு 2 பேர் குரு, ஒன்று வந்து எல் வெங்கடேசன் சார், இன்னொன்று விஜய் மில்டன் சார். நான் வந்து இதுக்கு முன்னாடி தேசாந்திரின்னு சொல்லி ஒரு படம், அந்த படத்துக்காக கிட்டத்தட்ட என்னுடைய 4.5 வருஷம் உழைச்சேன், இந்த படத்துக்கு 5 வருஷம், அந்த படத்துக்கு 4.5 வருஷம். இப்போ என்னோட டிகேடே 2 படத்தில் போயிருச்சு. ஒரு 4.5 வருஷம் அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணி என்ன பண்ணேன், இமாலயாஸ் காஷ்மீர்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40-45 டேஸ் நான் கேமராமேன்லாம் ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் வந்து ஒரு வேர்ல்டு மூவி மாதிரி ஒரு படம் பண்ணோம், கம்ப்ளீட் ஆஃப் பீட் அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ண முடியவே இல்லை. கடைசியாக போயிட்டு நம்மளே ஒரு ட்ரெய்லர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டுவோம், எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெய்லர் கொண்டு வந்து மில்டன் சார்ட்ட ஆர்வமாக காமிச்சேன். பார்த்தாரு, ஒன்றுமே சொல்ல சார் அப்படின்னு தனியாக கூட்டு போனார். டே நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க, இதுக்காக நீ எவ்வளோ உழைக்கிறேன்னு எனக்கு தெரியும்டா, படம் பார்க்குற ஆடியன்ஸ் அதெல்லாம் தெரியவே தெரியாது, அவங்களுக்கு வேண்டியது இந்த படம் நமக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும்தான், ஒரு அட்வைஸாக சொல்கிறேன் விட்டுரு அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். 4.5 வருஷம் உழைப்பு, 4.5 வருஷம் கனவு, இதான் நம்ம ஃபஸ்ட்டு படமாக இருக்கணும் அப்படிங்கிற கனவு. நேராக போனேன் இவர் ஆஃபீஸ்லேருந்து பைக்கில் என்னோடய வீட்டுக்கு போகிற வரைக்கும் யோசிச்சிட்டே போனேன். வீட்டுக்கு போனவன் என் ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ணி இனிமேல் தேசாந்திரி நம்ம பண்ணலடா அப்படின்னு, தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறம் தான் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் எடுத்தேன். அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, தேசிக் நீ எடுக்கிற படம் சென்னையிலையும் பிடிக்கணும், மதுரையிலையும் பிடிக்கணும், திருச்சிலையும் பிடிக்கணும், ஈரோட்லையும் பிடிக்கணும், எல்லாருக்கும் பிடிக்கணும்டா அந்த படம் அப்படின்னாரு. உண்மையாகவே அவருடைய அட்வைஸை எடுத்துக்கிட்டு தான் நான் இந்த படத்தை பண்ணேன். நான் அவர் சொன்னது ஒரு ஈகோவாக எடுத்துக்கல சார், நான் தேசாந்திரி பண்ணி ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லலை, இல்லை மில்டன் சார் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை தூக்கி போட்டு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் எடுத்தேன். உண்மையாகவே எல்லா ஊரில் தான் பாராட்டு சார். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ. கரெக்டான டைமில் சார் அட்வைஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அட்வைஸ் நிறைய கிடைக்கும், கரெக்டான டைமில் கரெக்டான அட்வைஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்டு மிகப்பெரிய பலம், சாரி நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிறேங்க, ரொம்ப 5 வருஷம் ஜேர்னியில் நிறைய பேசிடுறேன். என்னோடய அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸுங்க, அவங்களேனா இந்த படம் உண்மையாகவே கிடையாது, ஏன்னா எனக்கு ஃபீல்டு ஒர்க்கோ இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது.
என்னை வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டு இதெல்லாம் தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், ஆனால் இதுதான் முறை, இப்படி தான் பேசணும், இவங்களை இப்படி தான் இது பண்ணணும், இவங்களை வர வைக்கணும், இதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டை தான் பார்க்கணும் அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுத்தது குரு, என்னுடைய கோ டைரக்டர். ப்ளீஸ் குரு வாங்க வாங்க வாங்க, சும்மா வந்துட்டு போயிடுங்க. இவர் தான் என்ன வழி நடத்தினது, எனக்கு சொல்லிக் கொடுத்தது, எனக்கு இந்த சினிமாவை சொல்லிக் கொடுத்தது. ஆஃபீஸ் போட்டுட்டு இதை அதெல்லாம் பண்ணணும்னா இந்த டிபார்ட்மெண்ட் மேக்கப் பண்ண இப்படி வருவாங்க, இப்படி தான் இருக்கணும், டெஸ்ட் இப்படி தான் பண்ணணும், காஸ்ட்யூம் இப்படி பர்ச்சேஸ் பண்ணும், 1+2 போகணும், அதுன்னு எல்லாமே சொல்லிக் கொடுத்தது குரு தான். இவர் தான் எனக்கு சினிமா சொல்லிக் கொடுத்துருக்காரு உண்மையாகவே. தேங்க்யூ ஸோ மச், உண்மை. அதுக்கப்புறம் சாந்தரூபன், எல்லாரும் பாராட்டின விஷயம், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள், இந்த டைட்டில் எப்படி சார் பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷான் வா. இவர் தான் அந்த டைட்டில் கொடுத்தது, சாந்தரூபன் என் தம்பி கோ டைரக்டர். என்னென்னா நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வேலை கொடுப்பாங்க, தம்பி பழைய பாடல் வரிகள்லேருந்து எழுதிருங்கன்னு சொல்லிட்டு அவன் அந்த வேலையை சின்சியராக செய்யணும்ல, அவன் சின்சியராக செஞ்சனால தான் இந்த டைட்டில் எனக்கு கிடச்சது. வித்தின் ஒரு 10 மினிட்ஸ் அந்த டைட்டில் கொடுத்தான், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால். இந்த கதைக்கு நம்ம வச்சுட்டு ஒரு டைட்டில் தேடும்போது யோசிச்சு பாருங்க, அந்த சின்சியராக உழைச்சி தேடி எனக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் ஒரு பிரிட்ஜாக இருந்து எனக்கு எந்த டென்ஷனும் கொண்டு வராமல் கம்ப்ளீட் பிளானிங். அடுத்து அவன் ஒரு படம் பண்ணுறான், நீங்கள் வேணால் பாருங்கள், இண்டஸ்ட்ரியாக அந்த படத்தோட பிளானிங் பற்றி பேச போகுது, என்னங்க இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒருத்தன் பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப செல்ஃபிஷ் தான் ஆக்சுவலி. இப்போ இவன் அவன் படம் பண்ணுற நேரத்தில் ஸ்கிரிப்ட் பவுண்ட்லாம் பண்ணிவிட்டு அந்த பவுண்ட் ஸ்கிரிப்ட் ஓரமாக வச்சுட்டு என் கூட ஒரு படம் பண்ணிட்டு போனான், இப்போ நான் வெளில சொல்லிப்பேன் ஷானி அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஷான். அதுக்கப்புறம் அஜ்மல், கார்த்திக், பிரபு, ராகுல் 4 பேரையும் ஒன்னா ஸ்டேஜ் கூப்பிட்டுறேன், ப்ளீஸ் கொஞ்சம் டக்குன்னு வந்துருங்க. வாங்க வாங்க வாங்க, இவங்க 4 பேர் தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. உண்மையாகவே எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் தெரியாதுங்க, எனக்கு டிஐ சூட்டில் என்ன பண்ணணும், டப்பிங்கில் என்ன பண்ணணும், எதை ஹேண்டில் பண்ணணும், எடிட் சூட்டில் இது இடிஎல்னா என்ன, இந்த டிபிஎக்ஸ் ஃபைல்னா இதெல்லாம் எதுவுமே தெரியாது. இது எல்லாம் இவங்க தான் சேர்ந்து என்ன பண்ணாங்க எனக்கு வந்து சொல்லணும். ஆனால் டிபிஎக்ஸ் நமக்கு எப்படி இருக்குமா, வாங்கி கொடுத்துட்றோம் அதை கேட்குறாங்களா கொடுத்துரு அப்படின்னு, எனக்கு டிபிஎக்ஸ்னா என்னன்னே தெரியாது. ஆனால் அந்த ஃபைல் கேட்குறாங்கன்னா என்ன இது கியூப்பில் இப்படி கொடுக்கணுமாண்ணா, சென்சாருக்கு இந்த காப்பி போனால் ஆப்பிள் ப்ரோரஸ்ன்னு வாங்க, நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கேட்குறாங்களா கொடுத்துறாண்டா ஏன்டா என்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி இவங்க 4 பேர் தான் இந்த படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க, நான் எதுலேயுமே இன்வால்வ் ஆகலை. இதை கியூப்பில் போய் லோட் பண்ணுற வரைக்கும் எல்லா வேலையும் பண்ணது இவங்க தான். அதான் திரும்ப சொல்கிற மாதிரி எதிர்பார்ப்பே இல்லாமல் உழைக்கிறவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். இப்போ பார்த்தீங்களா எனக்கு ஒரு பேர் கிடச்சிச்சு, நான் யாருன்னு தெரிஞ்சிட்டேன், இப்போ எனக்கு நல்ல வரவேற்பு இருக்குது, அடுத்து நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டா சரியான இடத்துக்கு போகலாம். இவங்க திரும்ப இன்னும் கொஞ்ச நாள் டேரக்டர் ஆகிற வரைக்கும் இதே கஷ்டத்தை தான் பட போகிறாங்க. சரிடா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அண்ட் காஸ்ட்யூம் டிபார்ட்மெண்ட் பிரதீப், ஏன்னா உங்கள் மேம் வந்து இதில் நடிக்கிறாங்க, அதில் வேறு அவருக்கு ஒரு பெரிய பெருமை, எங்கள் மேம் ஆக்ட்ரஸ் ஆகிட்டாங்க தெரியுமா அப்படின்ட்டு நடிக்கிறாங்க. எல்லா வேலையும் சேர்ந்து அவங்க சார்பாக வந்து எடுத்து செஞ்சு செம அதிகமாக நான் சண்டை போட்டது காஸ்ட்யூம் டிபார்ட்மெண்ட் கூட தான், அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு எனக்காக செஞ்சு கொடுத்தான் எல்லா வேலையுமே, பிரதீப்க்கு தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்துக்காக உழைத்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும், ஏன்னா கோவாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு போதுமான சப்போர்ட் பண்ண முடியாது, ப்ரொடக்ஷன் சைடுமே இருந்தாலும் அதை பண்ண முடியாது. அந்த மாதிரி நாங்கள் லொக்கேஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணுவோம், லஞ்ச் வராது. அந்த லஞ்ச் வராத போது பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்கவங்ககிட்ட ஒரு முக சின்னதாக ஒரு முக சுழிப்பு வந்தால் கூட நமக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஆகிடும் அவங்ககிட்ட வேலை வாங்குறது. ஆனால் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்லேருந்து மேக்கப் மேன் வந்து காஸ்ட்யூம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற அரவிந்த் எல்லாருமே அதன் சளிப்பை காமிச்சிக்காமல் ரொம்ப ஃபன்னா சார், என்ன சார் நீங்கள் வெயிட் பண்ணிங்களா சார், நாங்களும் வெயிட் பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்த இந்த ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருக்குமே, மொத்த க்ரூ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிங்க, மிகப்பெரிய நன்றி. ஏன்னா மொத்த சந்தோஷத்தையும் மொத்த பேரையும் நாங்களே வாங்கிட்டு போயிடுறோம். இதுக்கு பின்னாடி உழைக்கிற நிறைய பேர் இருக்கீங்க, சிஸ்டம் அப்படி தான் இருக்குது, தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்ல முடியாமல் ரியலி சாரி. அண்டு இந்த படத்துடைய மேனேஜர்ஸ், ஒரு புது படம் ஜெயிக்கணும், ஒரு புது இயக்குனர் ஜெயிக்கணும்னா 2 பேர் முடிவு பண்ணணும், ஒன்று படத்துடைய ப்ரொடியூசர், இன்னொன்று அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற மேனேஜர். அவங்க கொஞ்சம் சொதப்பினாலும் நமக்கு வேண்டிய எதுவுமே கிடைக்காது. நான் இந்த படத்தில் அவங்களை அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன், என்னோடய மேனேஜர்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் காப்பி மாதிரி தான் இந்த படத்தை பண்ணாங்க. சம்பளம் இல்லாமல் நிறைய நாள் போதுமான விஷயங்கள் இல்லாமல் வந்து இந்த படத்தை எனக்காக டேரக்டருக்காக பண்ணலாம். டேரக்டர் யோசிச்சு பாருங்கள், அவங்களாம் ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, நம்ம புது பையன் ஆனாலும் என்ன டேரக்டர்னு சொல்லுவாங்க, அதுவே நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை. அவன் தேசிங் என்ன சொல்கிறான் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. என்ன உடனடியாக அந்த டேரக்டரை அங்கீகரித்து எனக்காக உதவி பண்ணி எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்த என்னுடைய மேனேஜர்ஸ் வினோத், மோகன் அண்ட் கண்ணன், 3 பேருக்குமே என்னோடய மிகப்பெரிய நன்றிகள். குறிப்பாக வினோத் சார், நான் கோபப்படுற தருணங்களெல்லாம் சார் இன்னும் 30 நாள் தான் சார் ஷூட்டிங்கு சார், 30 நாள் பல்ல கிடச்சிங்க சார், ஒன்று இவ்வளோ தான் சார், அவ்வளோ தான் சார், இன்றைக்கி காலையில் வரைக்கும் சார், இன்றைக்கி ஒரு நாள் இது பண்ணிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் என்ன ஒரு அண்ணனா என் கூட நின்று பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட் ஒரு ஷேப்புக்கு வரதுக்கு உதவிய வினோத்குமார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. மிக விரைவில் அவர் சூப்பராக ப்ரொடியூசர் ஆவார் அப்படின்னு நம்புகிறேன். அப்புறம் இந்த படத்துடைய பிஆர்ஓ டீம், சுரேஷ் சந்திரா சார், கிட்டத்தட்ட நிறைய இஷ்யூஸ், ஐ மீன் நிறைய விஷயங்கள் வரும்பொழுது கூட என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன விட்டு கொடுக்காமல் பேசினார், இல்லைப்பா டேரக்டரை நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, அவர் வந்து பாவம் 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக, ஐ மீன் என்னோடய கஷ்டம் கூட இருந்து பார்த்தாரு. எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த பிஆர்ஓ டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ஆண்டோ ஜோசப் சார், ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோம், எனக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் சென்னையிலேருந்து டெல்லி கொண்டு போகணும் சார் அப்படிங்கிறேன், ட்ரக்கில் கொண்டு போனோம், அதுக்கே 500,000 செலவாகும், ரோல்ஸ் ராய்ஸ் வாடகையும் இருக்குது,
அலோவ் பண்ணார். சார் நான் இந்த படத்துக்காக பூனே போகணும் சார், ஒரு படத்தை 1 மினிட் சீக்வன்ஸ் தான், அங்கே ஒரு கார் வேணும், அதுக்கு 5 லட்சரூபா ரெண்ட் அப்படின்னேன். சரி போயிட்டு வாங்க அப்படின்னாரு. சார் நான் மேகாலயா போகணும் சார் அப்படின்னேன். போயிட்டு வாங்க அப்படின்னாரு. டெல்லியில் ஒரு 7 நாள் ஷூட்டு சார், எல்லாம் பெரிய பெரிய பங்களாவில், பங்களாவுடைய வாடகையே பெருசு, எல்லாமே ரொம்ப லக்ஸுரின்னு. போயிட்டு வாங்க. எங்கேயுமே என்னை கூப்பிட்டு ஏன் போகணும் எதுக்கு போகணும்னு கேட்கவே இல்லை. முத முதல்ல என்கிட்ட கதை கேட்டு என்ன நம்பினாரோ என்ன கேட்டாரோ அதை அப்படியே கண்டிப்பாக எனக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்திருக்கும், கண்டிப்பாக எனக்கும் அவருக்கும் சில ஆர்குமெண்ட்ஸ் வந்திருக்கும், அது எல்லா ப்ரொடியூசர் டேரக்டர்ஸ்க்கும் வரதான். ஆனாலும் எல்லாத்தையும் கொடுத்து இந்த படம் இவ்வளோ அழகாக ரிச்சாக எல்லாரும் நீங்கள் பாராட்டுறீங்க அப்படின்னா அவருடைய முழு சப்போர்ட் இல்லாமல் இந்த படம் வாய்ப்பே கிடையாது. யோசிச்சு பாருங்கள், என்னோடய ப்ரொடியூசர் ரோல்ஸ் ராய்ஸ் வேண்டாம்ப்பா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு BMW இருக்குன்னு சொல்லினா அந்த கார் ஹேக்கிங் சீன்லாம் யோசிச்சு பாருங்கள். அப்புறம் வந்து டெல்லி வேண்டாம், நான் இங்கேயே இதில் பண்ணியிருக்கலாம் பேசாமல், கொச்சினில் எனக்கு தெரிஞ்ச வீடுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் டெல்லியாகவே காமிச்சிருக்க முடியாது. அது ப்ரீப்போ அது எடிட்டிங்லேயே நமக்கு ரொம்ப தப்பாக இருந்திருக்கும் அந்த படம். ஸோ இது எல்லாமே அவர் நீங்கள் இல்லை இப்போவும் பாருங்கள், இல்லை இப்போவும் பின்னாடி இருந்து தான் எங்களை இயக்கிக்கிட்டு சார், நீங்கள் போங்க நீங்கள் போய் பாருங்கள், நான் அப்புறமா நம்ம அப்புறம் கூட மீட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் என்ன சார் தான் கூப்பிடுவார். தேங்க்யூ ஸோ மச் சார் ஆண்டோ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். அண்ட் வாய்காம் 18 அவங்க தான் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, மிகப்பெரிய நிறுவனம். அவங்கள பற்றி நான் என்ன சொல்கிறது, அவங்களே ஒரு ஏவி போட்டு உங்கள் எல்லாருக்குமே சொல்லிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் மிக மிக நன்றி. குறிப்பாக என்னை கமலா தியேட்டர்லேருந்து இந்த மொமெண்ட் வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா மீடியா, ப்ரெஸ், டெய்லிஸ், இது வந்து நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்காகவோ எதுக்கோ சொல்லுங்க, ஏன்னா நீங்கள் பர்சனலாக என்கிட்ட பேசியிருக்கீங்க அதனால தெரியும் இதோட உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றிங்க. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, மக்கள்கிட்ட இருந்தும் ப்ரெஸ்ஸுக்கிட்ட இருந்தும் மீடியா கிட்ட இருந்தும் யூடியூப் ரிவ்யூஸ் ட்விட்டரில் போடுறவங்க இவ்வளோ இனானமஸாக அவங்களுக்கு டவுட்டே வந்துடும், ஒரு வேளை காசு கொடுத்துட்டானுங்களா அப்படின்ட்டு. என்ன காசு கொடுத்துருந்தா நாங்களே ப்ரொமோட் பண்ணியிருப்போமே, இது இன்னுமே நல்லா போஸ்டர் ஒட்டியிருப்போம். 2 போஸ்டர்கள் ஒட்டப்பட்ட ஒரே திரைப்படம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.